சிங்கப்பூர் தமிழர் திருநூற்றுவர், சிங்கப்பூர் தமிழ் சமுதாய சிற்பி, பேராசிரியர் வீரமணி. 1975 தொடங்கி 2000 தனது 25 கால தொடர் சமுதாய பணியை முடித்து ஜப்பானில் பல்கலைக்கழக பேராசிரியர் பதவி ஏற்க முடிவெடுத்திருந்த காலகட்டம் அது. அவரோடு பணியாற்றிய இளையர் அவருக்கு ஏதாவது பாராட்டு செய்ய வேண்டுமென முடிவெடுத்தனர். பல கலந்துரையாடலுக்கு பின்னர் அவர் அதை ஏற்றார். தன்னை முன்னிலைப்படுத்தாமல் 25 காலம் சிங்கப்பூரில் தமிழுக்கும் தமிழருக்கும் பணியாற்றிய பேராசிரியர் மிகவும் தயக்கத்துடன் சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் வழங்கிய பாராட்டு விருதினை பெற இசைவு தெரிவித்தார். ஆர்ச்சிட் கண்ட்ரி கிளாப் நடந்த 12வது சிங்கப்பூர் தமிழ் இளையர் மாநாட்டில் 19 டிசம்பர் 1999 வெஸ்ட் கோஸ்ட் குழு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எஸ் ஈஸ்வரன் அவர்களால் தமிழ் சமுதாய சிற்பி எனும் பாராட்டு வழங்கப்பட்டது. அந்த பாராட்டு விருதினை அவர் எப்போதும் பயன்படுத்தவில்லை. 2002 பேராசிரியர் சுபதென்னப்பன் கேட்டுக்கொண்டதன் பேரில் பேராசிரியர் மற்றுமொரு பாராட்டு விருதினை ஏற்றார். சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகம் அன்னாரின் தமிழ் பணியை பாராட்டி சிறப்பு விருந்தரான துணை அமைச்சர் திருதருமன் சண்முகரத்தினம் பொன்னாடை போர்த்தி தமிழவேள் பாராட்டு விருது வழங்கி சிறப்பு செய்தார். பேராசிரியர் வீரமணி அவர்கள் 1947 ஜூன் 1 சிங்கப்பூரில் பிறந்தார். இவரின் தகப்பனார் ஐயாவு பத்தர், தாயார் துளசிம்மாள் ஆவார்கள். இவர்கள் 1939 சிராங்கோன் ரோட்டில் உள்ள வீரமா காளியம்மன் ஆலயத்தில் மணம் புரிந்தனர். இளைய தங்கைகள் சத்தியபாமா, அல்லியங்கோதே. 3 தம்பிகள் ராமச்சந்திரன், ஞானசேகரன், அம்பலவாணன் உடன் பிறந்தவர்கள். இவரது மூத்த அக்காள் 15 உடல்நலக்குறைவினால் காலமானார். 1896 இவரது முதல் முன்னோர்கள் தாத்தாவின் தாத்தா சிங்கப்பூருக்கு வந்தனர். சிங்கப்பூரில் உள்ள அம்மனுக்கு கண் திறக்க வந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. அக்கால பாரம்பரிய அடிப்படையில் பத்தர்கள்தான் இத்திருப்பணியை மேற்கொள்வர். இவரது தாத்தாவின் பெயர் சுப்பிரமணிய பத்தர், பாட்டி இராசம்மாள். இவர்கள் மல்லியம் கிராமம், செம்பனார் கோவில், மாயவரம், கும்பகோணம், குடவாசல், தஞ்சாவூர் முதலான இடங்களில் இருந்து வந்தனர். அப்போது தமிழ்நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டதால் பத்தர் தொழில்கள் மற்றும் கட்டுமானத்துறை தொழில்கள் பாதிக்கப்பட்டன.